ராமநாதபுரத்தில் கண்களை கட்டிக்கொண்டு 3 மணி நேரம் சிலம்பம் சுற்றி உலக சாதனை. குழந்தைகள் கல்வி, குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை மற்றும் குழந்தைகள் தற்கொலை தடுப்பு ஆகியவை வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்டம் மால்காம் கழகம் மற்றும் கலாம் உலக சாதனை புத்தக நிறுவனம் இணைந்து ராமநாதபுரம் இன்ஃபன்ட் ஜீசஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடத்திய 3 மணி நேரம் தொடர்ச்சியாக சிலம்பம் சுற்றும் நிகழ்ச்சியில் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் வகையில் சுமார் 200 மாணவர்களுக்கு மேல் கண்களை கட்டிக்கொண்டு 3 மணி நேரம் சிலம்பம் சுற்றினர். இந்நிகழ்வில் தனித்திறமையாக 4 வயது சிறுவன் சாய் சஸ்வின் மண்பானை மீது நின்று 1 மணி நேரம் சிலம்பம் சுற்றியும் மாணவி கனிஷ்கா 8 அடி உயரமுள்ள மல்லர் கம்பத்தில் நமஸ்கார ஆசனம் செய்தபடி 2 மணி நேரம் சிலம்பம் சுற்றியும் மாணவி பிரதிஷா மரக்காலில் நின்று 2 மணி நேரம் சிலம்பம் சுற்றியும் மாணவி காயத்ரி கண்களை கட்டிக்கொண்டு 2 மணி நேரம் ஒற்றை வால் சுற்றியும் உலக சாதனை படைத்தார்கள். நிகழ்ச்சியை ராமநாதபுரம் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் மற்றும் நகர்மன்ற தலைவர் கார்மேகம், நகர்மன்ற துணைத்தலைவர் பிரவீன் தங்கம், போகலூர் ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் கே கே கதிரவன் ஆகியோர் முன்னிலை வகித்து துவக்கி வைத்தனர். பள்ளியின் முதல்வர் தாமஸ், அமமுக பொறியாளர் அணி மாவட்ட தலைவர் முரளி, விக்டரி அகட்டாமையின் தாளாளர் மாலதி முரளி, டாக்டர் அருண்ராஜ், வேக்சின் சென்டர் உரிமையாளர் தமிழ்ச்செல்வன், மால்காம் கழக தலைவர் மேத்யூ இம்மானுவேல், அகில இந்திய மக்கள் மனித நேய நிறுவனர் சக்திவேல் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் முடிவில் மாணவர்களால் தமிழர் பாரம்பரிய வீர விளையாட்டான மல்லர்கம்பும் சாகசங்களை செய்தனர். கலாம் உலக சாதனை நிறுவனர்கள் ராமநாதபுரம் மாவட்ட மால்காம் கழக நிர்வாகிகள் வாழ்த்துரை வழங்கினர். ஒரே இடத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலாம் சாதனை புத்தகத்தில் இடம்பெற 3 மணி நேரம் கண்களை கட்டிக்கொண்டு சிலம்பம் சுற்றும் நிகழ்ச்சி நடப்பது ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது.